செங்கல்பட்டில் நடைபெற்ற ரவுடியின் திருமணத்தின் போது மணமகனின் தலையை வெட்டி எடுத்து பழிக்கு பழி கொலை செய்ய எதிர்த்தரப்பினர் சபதம் போட்டு அரிவாள் கத்தியுடன் மாதுவேசத்தில் உக்கிரமாக வலம் வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றால் முழங்காலுக்கு கீழ் சுட்டு பிடிக்கும் உத்தரவுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எதிரியின் தலையை அறுத்து நண்பனுக்கு படையல் வைத்தால்தான் எங்களின் இரத்த கொதிப்பு அடங்கும் என ரவுடி கும்பல் ஒன்று கொடூரமாக அலைந்து வருவதால் பல தலைகள் உருளும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த சோமமங்கலம் நடுவீரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரவுடி லெனின் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என பல வழக்குகள் உள்ளன. இவரது தம்பியான நரேஷ் பாபு மீதும் பல வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நரேஷ் பாபுவுக்கும் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள லீலாவதி அரங்கத்தில் திருமண நிகழ்ச்சி ஆடம்பரமாக நடைபெற்றது. ஆனால் சினிமாவை மிஞ்சிய வகையில் திருமண மண்டபத்தை சுற்றி ஏராளமான போலீசார் கண்காணித்தபடியே நின்றிருந்தனர். ரவுடி லெனின் தரப்புக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி மேத்யூ தரப்புக்கும் பல ஆண்டுகளாகவே பகை இருந்து வருகிறது. அதோடு மேத்யூவின் உயிர் நண்பனான அபிஷேக்கை கொலை செய்த லெனின் தரப்பு அவனது தலையை கொடூரமாக வெட்டி வீசி உள்ளது. இதனால் லெனின் மீது கடும் வெறியில் இருந்த மேத்யூ லெனினின் தம்பி நரேஷ் பாபுவை கொன்று பழிக்கு பழி வாங்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி திருமணம் நடக்கும் போதே நரேஷ் பாபுவின் தலையை வெட்டி எடுத்து அபிஷேக்கின் தலை கிடந்த அதே இடத்தில் வைத்து படையல் நடத்த தனது கூட்டாளிகளுடன் சபதமிட்டுள்ளான் மேத்யூ. இந்த தகவல் தாம்பரம் சரக கிரைம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் மேத்யூவின் ஆட்கள் அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் நரேஷ் பாபுவின் தலையை எடுக்க ஸ்கெட்ச் போட்டு வெறித்தனமாக இரத்த வெறியுடன் திரிவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அதிர்ந்து போன போலீசார் திருமணம் நடக்கும் இடத்தில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தினர். மண்டபத்திலும் அறைகளிலும் போலீசார் அதிரடி சோதனை நடத்திய நிலையில் தலைமறைவு ரவுடிகளின் புகைப்படத்தை வைத்தும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ஒருவேளை திருமண மண்டபத்தில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதேனும் நடைபெற்றால் தயவு தாட்சண்யம் இன்றி ரவுடிகளை சுட்டு பிடிக்கும் உத்தரவுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே இரவு 7 மணிக்கு சொகுசு ஜாகுவார் காரில் பாதுகாப்புடன் திருமண அரங்கத்திற்கு வந்திறங்கியது திருமண ஜோடி. ஆனால் அசம்பாவிதம் ஏதுமின்றி ஒரு வழியாக திருமணம் நடந்து முடிந்தது. போலீசாரின் எச்சரிக்கையை அடுத்து அவசர அவசரமாக வரவேற்பு மற்றும் விருந்துகளை முடித்து 10 மணிக்குள் அங்கிருந்து நடையை கட்டியது புதுமண ஜோடி. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததால் பெரும் மூச்சுடன் அங்கிருந்து போலீசார் கிளம்பினர். ஆனால் தற்போது தப்பித்து விட்டாலும் நரேஷ் பாபுவின் தலையை கொய்து நண்பனுக்கு அஞ்சலி செலுத்தியே தீர்வோம் என ரவுடி மேத்யூ தரப்பு இரத்த வெறியுடன் சுற்றி வருவதால் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என போலீசார் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.